மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். உண்மையிலேயே நீங்க எனக்கு அம்மாவா தான் தெரியறீங்க சார். கீழே நான் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு என் கை வெந்து போனதையும் இல்ல நான் லெஃப்ட் ஹேண்ட்ல சர்வ் பண்ணதையும் யாருமே கவனிக்கலையே சார். ஆனா நீங்க தான் சார் அதை கவனிச்சிருக்கீங்க. நான் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டதையும் நீங்க தான் பார்த்திருக்கீங்க. ஒரு குழந்தை தூரத்துல விளையாடிட்டு இருந்தா கூட எங்கேயோ வேலையா இருக்கிற அம்மா அந்த குழந்தைய கவனிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என் விஷயத்திலையும் நீங்க அப்படிதான் சார் இருந்திருக்கீங்க. சரி சரி அழாம சாப்பிடு. சார் நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நீங்க ஹல்வா பர்கர் எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கூட தராம நீங்களே வச்சு சாப்பிடுவீங்க. அப்பெல்லாம் எனக்கு உங்க மேல கோபமா வரும். என்னையா கேரக்டர் இதுன்னு நினைப்பேன். ஆனா இப்ப நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க சார். அப்படியா? நான் அதே அர்ஜுனா தான் இருக்கேன். இரு இந்தா தண்ணி குடி. எந்த வேலை செஞ்சாலும் அத முழுசா செய்யணும். நானே பாத்துக்கிறேன் எனக்காக. ஆமா சார், நீங்க பாட்டுக்கு முகத்துக்கு நேரா வந்து ஓய்ன்னு சத்தம் போட்டா யாருதான் பயப்பட மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல சார். என்ன சார் இது? மருதாணி கை செவக்கிறதுக்காக மட்டும் மருதாணி வைக்கிறது இல்ல. மருதாணி ஒரு பெஸ்ட் மெடிசன். உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி, தீக்காயத்துக்கு வச்சா ரொம்ப நல்லது. இத நான் உன் கையில வச்சு விட போறேன். சார் என்ன விளையாடுறீங்களா? சுமதி ஆண்டி வேற ஊர்ல இல்ல. நான் தான் எல்லா வேலையும் பாக்கணும். இல்லனா அத்தை தனியா கஷ்டப்படுவாங்க. டோன்ட் வரி ரோஜா, வேலைக்கு ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன். யாரு சார் அது? வேலை செய்யும் போது பாத்துக்கோ. இப்ப உன் கைய காட்டு. வேண்டாம் சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்ன கேளுங்க. நீ வேலை செய்ய கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடே. நவீனோட வைஃப் கிட்ட சொல்லி ஒரிஜினல் மருதானியா அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது வச்சுக்கிட்டேன்னு வையேன், உனக்கு வழியே தெரியாத. காட்டு, பேசாம இரு. சின்ன சின்னதாய் சிறகுகள் முளைக்கிறது, பெண்ணை தாண்டியே இதயம் பறக்கிறது. சின்ன சின்னதாய் சிறகுகள் முளைக்கிறது, பெண்ணை தாண்டியே இதயம் பறக்கிறது. இதயமே அதிசய உறவோ. என்ன அப்படி பாக்குற சார்? உங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு விஷயம் தெரியுது? லேடிஸ் மருதாணி வச்சா கூட
இவ்ளோ அழகா வைக்க மாட்டாங்க. ரோஜா, எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணணும்னு அவசியமே இல்ல. டெடிகேஷனோட பண்ணா அதுவே நல்லா வந்துரும். உன் கை சவக்கணுங்கிறதுக்காக பண்ணல, உன் கை முழுசா குணமாகணும் தான் நான் இதை வச்சு விடுறேன். அதனாலதான் இது கரெக்டா வருது. எங்க அம்மா மருதானை வச்சாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா சவக்கும். முன்னெல்லாம் மருதானி இலைய பறிச்சு அவங்களே அம்மிக்கல்ல அரைப்பாங்க, அப்பவே அவங்க கையெல்லாம் செவந்து போயிடும். ரோஜா, மருதானில இன்னொரு ரகசியமும் இருக்கு. பொண்டாட்டிக்கு புருஷன் தான் மருதானிய வச்சு விடணும். மறுநாள் எந்த அளவுக்கு செவந்திருக்கோ அதை வச்சுதான் பொண்டாட்டிக்கு புருஷன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. உன் கை நல்லா செவந்திருந்துச்சுன்னா நீ உன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருப்பன்னு அர்த்தம். நாளைக்கு உன் கை எப்படி செவந்திருக்குன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.